இந்து இருக்கான்னு பார்க்குறோம், இந்து இல்லை. நம்ம சிம்பிளாக நம்ம இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம உரை என்பது ஒரு உறுப்பு, அதன் பிறகு வர இத்து என்பது ஒரு உறுப்பு, கடைசியாக இருக்கிற தாவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அந்த இத்தை மட்டும் எடுத்து எழுதிடுறோம், இறுதியாக இருக்கிற அந்த ஆவை எடுத்து இறுதி உறுப்பாக எடுத்து எழுதிக்கலாம். எழுதி முடித்தாச்சு, நம்ம எழுதலாம் வாங்க. அதாவது உரை என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, அதன் பிறகு வர இத்து என்பது இறந்தகால இடைநிலை, இறுதியாக வர ஆ என்பது பெயரச்சு விகுதி. பொதுவாக ஆல முடிஞ்சால் பெயரச்சு விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பொருந்தா நமக்கு 10ஆம் வகுப்பு 3வது இயல் இருக்கிற காசிகாண்டம் அப்படின்ற ஒரு செய்யுள் எடுக்கப்பட்ட ஒரு சொல்லு நமக்கு இது. இது நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம குழப்பிக்க வேணாம். ரெண்டு இத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இத்து தான் வந்து சந்தியாகவும், அதன் பிறகு வர இத்து என்பது இறந்தகால இடைநிலைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேண்டும். அவ்வளோதான். அதாவது எழுதும் பொழுது பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறது சந்தி, அதுக்கடுத்து வர இடைநிலை, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இது உங்கள் தமிழிசை சேனல். நன்றி, வணக்கம்.